நண்பர்களுக்கு வணக்கம். நான் JSK கோபி. இன்னைக்கு வந்து வலிமை படத்தோட என்னோட கருத்தை நான் சொல்ல போறேன். நல்லா கிடைக்கும், என்னோட கருத்து தான் நான் சொல்றேன், என்னோட விமர்சனம் சொல்லலை. வலிமை படம் வெற்றியா தோல்வியா அப்படின்னா நிச்சயமா பெரிய வெற்றிங்க. வலிமை படம் வந்து பெரிய அளவுக்கு வசூலில் பெரிய அளவுக்கு வெற்றி அடைஞ்சிருக்கேன், நிச்சயமாக பெரிய அளவுக்கு வெற்றி அடைஞ்சிருக்கு. ஏன் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்லணும்னா, எல்லா டிஸ்ட்ரிபியூட்டரும் பேசினேன், கண் கூடவே தெரியுது மக்கள் வந்து எவ்வளோ பேர் ரசிக்கிறாங்கன்னு சொல்லி. பட் இந்த யூடியூப்பில் விமர்சனவாதிகள் சொல்கிற மாதிரி கலாய்க்க கூட தகுலாத படம் அப்படின்னு சொல்கிற எல்லாம் தெரிஞ்ச அறிவுஜீவிகள் இருப்பாங்க, அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாதுங்க. திட்டமிட்டு ஒரு நெகட்டிவாக பேசினா நம்மளுக்கு வியூஸ் நிறைய வரும். நெகட்டிவாக வந்து ஒருத்தர் பாடி ஷேவிங் பண்ணால் நம்மளுக்கு வியூஸ் அதிகமாக வரும், அதை வச்சு நம்ம விளம்பரம் பண்ணலாம், அதை வச்சு நம்ம காசு சம்பாதிக்கலாம், என்னத்தோடு தான் சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் தான், இது பொதுமக்கள் எல்லாருக்குமே தெரியும். சரி, வலிமை படம் எப்படி இருக்குது அப்படின்னா, நான் டைரெக்டாக என்ன சொல்ல வரேன்னா, வலிமை படக்குழு வந்து மிக மிக கடுமையான அளவு உழைச்சிருக்காங்க. அது எந்த அளவு கடுமையாக உழைச்சிருக்காங்கன்றது ஸ்க்ரீன்லேயே தெரியுது, ரொம்ப கடுமையாக உழைச்சிருக்காங்க. அது பைக் சேசிங்காக இருக்கட்டும், மற்ற எல்லா விஷயத்துலேயும் மிக மிக அவங்க எஃபர்ட் போட்டிருக்காங்க. அஜித் சார்லேருந்து ஒட்டுமொத்த படக்குழுவே அதுக்கு பெரிய அளவு எஃபர்ட் போட்டிருக்காங்க. அதில் குறிப்பாக திலீப் சுப்புராயனோட ஸ்டன்ட் சீக்வன்ஸ் வந்து மிகப்பெரிய அளவுக்கு பாராட்டக்கூடிய வகையிலும் ஆச்சரியப்பட வைக்க வகையில் இருக்குது. வலிமையான படக்குழு, வலிமை படக்குழு மிக கடுமையான உழைச்சிருக்காங்க. அந்த கடுமையான உழைச்சப்போ பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு சில இடத்துல செகண்ட் ஹாஃபில் திறமையாக உழைக்க மறந்துட்டாங்க. அதுதான் என்னோடய ஒப்பீனியன். ஏன்னா இந்த அளவுக்கு படம் வந்து இன்றைக்கி ஒரு பேசு பொருளாக ஆயிருக்கு, இந்த படம் இப்படி இருக்குது அப்படி இருக்குதுன்னு சொல்கிறாங்கல்ல, அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னென்னா, வலிமை படக்குழு தான். அந்த வலிமை படக்குழு வந்து 3 வருஷம் ஆகுது அஜித் சார் நாங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு. இவங்க பண்ண எக்ஸ்பெக்டேஷன் இருக்குல்லங்க, தினமும் வலிமை அப்டேட் வலிமை அப்படின்னு கேட்குற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் கொண்டு போனதுனால, என்ன மாதிரி சினிமா ரசிகர்களாக இருக்கட்டும், அஜித் ரசிகர்களாக இருக்கட்டும், இல்லை மற்ற விஜய் ரசிகர்கள், ரஜினி ரசிகர்கள் எல்லாருக்குமே தாண்டி பொதுமக்கள் மத்தியில் இத்தனை நாள் அப்டேட் கொடுக்காம இருந்தாங்கன்னா, அப்போ இந்த படத்தில் மிகப்பெரிய அளவுக்கு ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, புதுசாக ஏதோ ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு தியேட்டருக்கு வந்து உக்காந்தாங்க. அவங்கள இது பூர்த்தி பண்ணிச்சாலும் கண்டிப்பாக பூர்த்தி பண்ணல. செகண்ட் ஹாஃபில் ஒரு சில சீன்கள் வந்து என்னடா நம்ம ஏதோ ஒன்று நினச்சிமா அப்படின்ற அளவுக்கு இருந்துச்சு. எந்த அளவுலையும் வசூலையும் பாதிக்கலை, எந்த அளவுக்கு படத்தில் வெற்றியும் பாதிக்கலை. இந்த ஒரு பூர்த்தி பண்ணாத ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் வலிமையில் குறைய தவிர, மற்ற வலிமை படம் ஃபுல்லாகவே மிகப்பெரிய ஒரு நிறையான விஷயங்கள் நிறைய இருந்துச்சு. இதை ஏன் வந்து இவ்வளோ வெளிப்படையாக சொல்கிறேன்னா, எனக்கு தெரிஞ்சு சினிமாவில் எம்ஜிஆர், ரஜினி சார், அஜித் சாருக்கு அப்புறம் மற்ற நடிகர்கள் எனக்கு தெரிஞ்ச யாரும் இல்லை. ஏன்னா இவங்க இந்த 3 நடிகர்கள் எடுத்தீங்கன்னா ஜால்ரா போட்டால் பிடிக்காது. நம்ம வந்து வெளியில் மக்கள் சொல்கிறத மறைச்சி உண்மைக்கு புறம்பாக ஆஹா ஓஹோ உங்களுக்கு இப்படி இருக்குது அப்படின்னு அந்த ஜால்ரா அடித்தா பிடிக்காது. அது ரஜினி சாருக்கும் பிடிக்காது, அதுக்கடுத்து அஜித் சாருக்கும் பிடிக்காது. ஒரு நல்ல அஜித் ரசிகன் எப்பவுமே யாருக்கும் ஜால்ரா அடிக்க மாட்டான், வெளிப்படையாக எல்லா விஷயத்தையும் சொல்லுவான் அப்படின்ற ஒரு நம்பிக்கையிலையும் ஒரு அன்புலையும் இந்த விஷயத்தை சொல்கிறேன். இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.